தேவக்கோட்டை கோட்டையம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத உற்சவ திருவிழாவை முன்னிட்டு 1000-க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஊரணி வடகரையில் அமைந்துள்ள ஸ்ரீ கோட்டையம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பெருந்திருவிழா ஜூலை 22 திங்கட்கிழமை அன்று அம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் விழா தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 11 நிகழ்வில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். கோவில் வெளிப்பிரகாரத்தில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க குத்து விளக்கில் தீபம் ஏற்றி 1000-க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று கூட்டு பிரார்த்தனையுடன் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டனர். கோவில் நிர்வாகம் சார்பில் எண்ணெய், மஞ்சள், வளையல், குங்குமம், பூ, பழம், இலை உள்ளிட்ட பூஜைக்கு தேவையான பொருட்கள் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 1000-க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு உலக நன்மை வேண்டி, உறவுகளின் ஒற்றுமை நீடித்திட, பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டி திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். ஓம் அதிரகசியோகிங்கை நமஹ. ஓம் ஸ்ரீ ஸ்ரீ மகாபட்டாரிகாம் சரீராகர்ஷங்கை நமஹ. ஓம் சர்வாத பரிபூரக சக்கர சுவாமிங்கை நமஹ. ஓம் சுத்தயோகிங்கை நமஹங்கை நமஹ. ஓம் த்ரைலோக்ய மோகன சக்கர சுவாமிங்கை நமஹ. ஓம் பிரகடயோக ஓம் அனந்த மதுரதூராகை நமஹ. ஓம் மணங்கரேகாகை நமஹாம். ஓம் சர்வ ஆகர்ஷங்கை நமஹாம். ஓம் சர்வோன்மாதின்கை நமஹாம். ஓம் சர்வ மகாங்குசாகை நமஹாம்.